Hello guys, welcome to Santhosh View. இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான ஒரு பொருள் ஒன்று தான் வாங்கியிருக்கோம். ஸோ என்ன பொருள்னு பார்த்தீங்கன்னா கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ என்ன பொருள்னு பார்த்தீங்கன்னா ட்ரைபேட். ஸோ வீடியோ எடுக்கிறதுக்கான ஒரு ஸ்டாண்ட் ட்ரைபேட், அந்த ஸ்டாண்ட் தான் நாங்கள் வாங்கியிருக்கோம். ஸோ இதுக்கு முதல்ல பற்றி இந்த ஸ்டாண்ட் எங்கிறான்னு கேட்பீங்க. ஸோ அது என்னாச்சுன்னு தெரியலை. நான் முந்திரத்தை எடுத்து பார்க்கும்போது ஸோ அது வளைஞ்சி உடைஞ்சிருந்துச்சு. ஸோ நான் விழுத்திட்டேனா இல்லாட்டி ஏதாச்சும் விட்டு ஏதாச்சும் விழுந்து உடைஞ்சிருச்சான்னு தெரியலை. அதை உடையிறதுக்கு அவ்வளோ பெரிய. ஸோ அது ஒரு பிளாஸ்டிக் மாதிரி இருந்தால் வந்து ஸோ அது உடஞ்சிட்டு வளர்ந்து. ஸோ அது நார்மல் இது தான். ஸோ அது உடஞ்சிட்டு. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாங்கள் வேறு ஒன்று வாங்கியிருக்கோம், புதுசாக ஒன்று வாங்கியிருக்கோம். ஸோ அதுதான் இன்றைக்கி நம்ம சேனல் அன்பாக்சிங் பண்ணி அதை பற்றி ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ இந்த ஸ்டாண்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது கம்மி விலையில் தான் இருக்குது. இது ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 850 ரூபா ஸ்ரீலங்கன் ப்ரைஸ் படி. 850 ரூபா ரொம்ப சீப்பான ப்ரைஸ் தான். சீப்பான ப்ரைஸில் தான் இது வாங்குறாங்க. ஸோ இதுன்னு சீப்பான ப்ரைஸ்னால் ஆமாம் இது சீப்பான ப்ரைஸ் தான். ஸோ இதை விட 5000, 7000, 8000, 9000, 10000, 10000 இருக்குது. ஸோ நமக்கு 800 ரூபான்றது ஒரு சீப் ப்ரைஸ் தான், அது ஒன்று நல்லாவே தெரியும். ஸோ அந்த சீப் ப்ரைஸில் தான் நம்ம ஒன்று வாங்கியிருக்கோம். ஸோ வந்து அந்த 800 ரூபாய்க்கு அப்படி நல்லா இருக்காதடா அப்படி சொல்லுவீங்க, பட் அதை ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஸோ பார்த்துட்டு அதை பற்றி ரிவ்யூ பண்ணுவோம். அதில் ஃபோனை வச்சு ஸ்டாண்ட் பண்ணி யூஸ் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஸோ வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லா நண்பர்களும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விட்ருங்க. என்ன இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ண வந்தீங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் தர ஆதரவில் தான் நாங்கள் மேலும் மேலும் வளர்கிறதுக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ப்ளீஸ் தயவு செஞ்சுலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாரும் சேர்ந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ வீடியோ எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க, இப்படி கட்டிங் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ ஏதாவது குறையில் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க, நான் திருத்திக்கலாம் அர்த்தம். ஓகே, சுமாரக்காலம் இதை பண்ணி விட்டுருங்க. இப்போ நிறைய கதைக்காமல் வீடியோக்குள்ள போய் அந்த ட்ரைபேடை அன்பாக்ஸ் பண்ணி அதை ரிவ்யூ பண்ணலாம். ஓகே, வாங்க வீடியோ கூப்பலாம். ஸோ எஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த ட்ரைபேட். ஸோ பாருங்கள், ஸோ 800 ரூபாய்க்கு இப்படி ஒரு பாக்ஸில் வருது ட்ரைபேட் பாருங்கள். ஸோ இந்த ட்ரைபேடை தான் இப்போ நாங்கள் அன்பாக்சிங் பண்ணி ஓப்பன் பண்ணலாம். ஓகே, ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா இதான் அந்த ட்ரைபேட் பார்த்துங்க, மேட் இன் சைனா. ஸோ இதை பார்த்துக்கோங்க. ஸோ அப்படி ஸ்டாண்டு, அப்புறம் கேமரா, கிளிக்கு, லெவர் லுக். ஸோ ஒரு வேறு லெவலான இதுதான் கொடுத்துருக்காங்க, வெளிப்பட்டி. ஸோ பாருங்கள். ஸோ அது இது என்ன பிஞ்சிருக்கணுக்கு, நான் தான் அது இது இருக்கும்போது பிஞ்சிட்டு. ஸோ அது பெருசாக நினச்சிக்காங்க. ஸோ இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஐயோ, ஃபுல் டைட்டாக இருக்குது. ஸோ 800 ரூபாய்க்கு பாருங்க, வாங்கினதுக்கு ஒரு இது கொடுத்துருக்காங்க, ஒரு பேக் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வச்சு எடுத்துகிட்டு போகிறதுக்காகும். ஸோ ஒரு பேக் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ எஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோன் ட்ரைபேட் ஃபோன் கொள்கிறதுக்குல, ஸோ அதுக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க, வேறு லெவலாக இருக்கொண்டு. ஸோ பார்த்தீங்கன்னா ஸோ நல்லா இயக்கக்கூடியது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லாஸ்டிக் கொடுத்துருக்காங்க. ஸோ வேறு லெவலாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ அதுக்கு வேறு ரெண்டுமே இல்லை, இது ரெண்டு தான் இருக்குது. ஸோ இஸ் பாருங்க, மை காட், ஒரு கேமரா அண்ட் ஸ்டாண்ட் மாதிரியே இருக்குது. ஸோ என்னோடய கேமரா அண்ட் ஸ்டாண்ட் இருக்குது, பட் அதே ஸ்டாண்ட் மாதிரியே இருக்குது பாருங்கள். யா, ஒரு கேமரா அண்ட் ஸ்டாண்ட் மாதிரி தான் இருக்குது. அட்ஜஸ்ட் ஒரு கேமரா அண்ட் ஸ்டாண்ட், ஆனால் ஃபோன் கொடுக்கலாம், பட் கேமரா கொடுக்கலான்னு நினைக்கிறேன். பட் அதுக்கு இது ஒன்று இருக்குது. ஸோ மேல் இந்த இதே மாதிரி ஒன்று இருக்குது. ஸோ அது எக்ஸ்ட்ரா வேண்டினா கேமரா ஃபிட் பண்ணலான்னு நினைக்கிறேன். பட் இப்போ நான் ஃபோன் யூஸ் பண்ணுறது தான் இது வாங்கியிருக்கேன். ஸோ எஸ் பாருங்கள், சுவரில் இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், இதில் அந்த நீர்மட்டம். ஸோ நான் எவ்வளோ நீராக வைக்கிறேன்றது அந்த நீர்மட்டத்தை வச்சு சொல்லும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ 800 ரூபாய்க்கு இதெல்லாம் வச்சு ஸோ வேறு லெவலாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸ்டாண்டு இப்போ கேமராக்கு 20000 ரூபா ஸ்டாண்ட் பண்ணுற அளவுக்கு ஒரு ஒத்தான 800 ரூபாய்க்கு, வெறும் 800 ரூபாய்க்கு ஒத்தாக இவ்வளோ கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பாருங்கள், எவ்வளோ உயரமாக நீட்டாகலான்னு பார்த்துக்கோங்க. இதில் ஒரு லுக், ஸோ இதில் ஒரு லுக்குன்ருக்கு. வாவ், குட்டி குட்டி லுக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அப்புறம் இது, ஸோ நான் இப்படி சரிக்கிறதுக்கு
விசாரிக்கிறத கொடுத்துருக்காங்க. அப்புறம் இது என்னத்தை கொடுத்துருக்காங்க. ஸோ காய்ஸ் பாருங்க, எவ்வளோ உயரமாக நாங்கள் நிறுத்தலான்ற அளவு கொடுத்துருக்காங்க. ஸோ நான் எதிர்பார்த்ததை விட வேறு லெவலாக தான் இருக்குது பாருங்கள். ஸோ இதில் இந்த கால் மூலம் நல்லா உயர்த்தலாம், அதை விட இது மூலமும் நல்லா உயர்த்தலாம் பாருங்க. ஸோ வேறு லெவலாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது இதுக்கு மேலே ஃபிட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ கீழே ஒரு த்ரெட் மாதிரி ஒன்று இருக்குது, ஸோ அதை எடுத்து ஃபிட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பழைய ஸ்டாண்டில் வச்சு தான் வீடு எடுக்கிறபடியா ஸ்டாண்ட் ஆடுது, தூக்கி எறியணும் ஃபஸ்ட்டு அந்த ஸ்டாண்டு. சைஸ் பார்த்தீங்களா. ஸோ கையில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும் பாருங்கள். இப்படியே கொண்டு போகலாம், பெரிய ஸ்டாண்டாக கொண்டு தெரியலாம். ஸோ இதை எப்படி ஈஸியாக எடுத்துகிட்டு போகலாம் கையில், இப்படிலாம் திருப்பலாம். ஸோ இதை டைட் பண்ணிவிட்டால் திரும்ப அதை நினைக்கிறேன். ஸோ இதை இதை டைட் பண்ணிவிட்டு டைட் பண்ணி விட்டிங்கன்னா ரைட், சூப்பரான ஒரு ட்ரைபேட் வாங்கியிருக்கோம் பாருங்க. எஸ் 800 ரூபா, எனக்கு அதுதான் பெரிய இதாக இருக்குது. 800 ரூபாய்க்கு இப்படி ட்ரைபேடா. ஸோ நான் வந்து உடஞ்சி வச்சுக்க ட்ரைபேட் கூட 1200 ரூபா, நான் அது இப்படி மொக்கையாக உடஞ்சிருக்கு. இது 800 ரூபாய்க்கு அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது பாருங்க. ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்கிறதுக்கு அவ்வளோ ஃபியூச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு கேமரா அண்ட் ஸ்டாண்ட் மாதிரி ஒரு ஃபோன் இதுக்கு கொடுத்துருக்காங்க. வேறு லெவலில் இருக்குது பாருங்க. சாரி, ஓகே கைஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ ஃபோனில் வச்சும் பார்த்துருப்பீங்க. ஸோ அப்படி வேறு லெவலாக இருந்துச்சு உங்களுக்கு உங்களுக்கே பார்க்க தெரியும். ஸோ இதில் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 850 ரூபா தான். ஸோ பார்த்தீங்கன்னா 800 ரூபான்னு சொல்லி பண்ணிக்கிறேன், 850 ரூபா தான். ஸோ இது ப்ரைஸ் பார்த்திங்கன்னா வேறு லெவலான ஒரு ப்ரைஸ். இது எங்கே வாங்கினேன்னு யோசிப்பீங்க. ஸோ இது நான் வாங்கின பார்த்தீங்கன்னா பக்கத்து ஃபோன் ஷாப் பண்ணிருக்கு பக்கத்து நல்லூரில். ஸோ அங்கே தான் வாங்கினேன். இது உங்களுக்கு இலகுவாக நீங்கள் பெற்றுக்கொள்ளணும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஈஸி அதே ப்ரைஸ் தான், நீங்கள் ஒன்று பயப்படுத்தவில்லை. ஸோ இலகுவாக பெற்றுக்கொள்ளணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு தராஸ் ஆப், தராஸ் ஆப் பற்றி 2-3 வீடியோலாம் சொல்லியிருப்பேன், அன்பாக்சிங் வீடியோ. அதை பற்றி தனி ஆப் வீடியோ கூட நான் போட்டிருக்கேன் தராஸ் ஆப் பற்றி. ஸோ அது உங்களுக்கு தெரியணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்ஸ் சர்ச் பண்ணி பாருங்கள். ஸோ இருக்குது, நான் போட்டிருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணி பாருங்கள். ஸோ அது தெரியும் தராஸ் ஆப் என்ன, ஸோ அதில் என்னென்ன இது இருக்குது, ஸோ என்ன சகல விதமான எல்லாமே நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ எல்லாமே லாக்டவுன் காலத்தில் கூட கொண்டு வந்து கொடுக்குறாங்க எல்லாமே. ஸோ அதில் இது இருக்குது. ஸோ அதில் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா வரும் 850 ரூபான்னு நினைக்கிறேன். ஆமாம், 850 ரூபா. ஸோ அதில் ப்ரைஸ் இது என்னென்ன டிசைன் பார்த்தீங்கன்னா, ஒரு கேமரா இருக்குல்ல. ஸோ நீங்கள் கேமரா யூஸ் பண்ணுற ஒருத்தராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஒரு கேமரா டிசைனில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ வேறு லெவலாக இருக்குது. நான் இதுக்கு முதல்ல வேணுன ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா 1500 ரூபா, சாரி 1500 ரூபா, 2500 ரூபா சொச்சோம் ஏதோ ஒன்று. ஆனால் அது பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்கும். ஸோ செல்ஃப் ஸ்டிக் மாதிரி இருக்கும், கீழே ஸ்டாண்ட் பிடி யூஸ் பண்ணுறது, ஸ்டாண்ட் உடஞ்சிட்டு. ஸோ அது இனிமேல் யூஸ் பண்ணிடலாம். இப்போ இது வெறும் 850 ரூபாய்க்கு இவ்வளோ ஃபீச்சர்ஸ் பாருங்கள், இவ்வளோ நீட்டாக எடுத்துக்கலாம். ஸோ ஃபோன் ஸ்டாண்டு, சரிக்குறதுக்கு ஸ்டாண்ட், அதை விட இந்த நீர் மட்டும். ஸோ அது நம்ம செட் பண்ணுற அளவு ஆடாமல் சேமன் சமமாக இருக்கா நீர் மட்டும். ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா வெறும் 850 ரூபா கூட இருக்காங்க. ஸோ அதான் எனக்கு பெரிய இதாக இருக்குது. ஸோ சில நேரம் நம்ம எதிர்பார்க்காத நேரம் நமக்கு நல்லதாக முடியும். ஸோ எதிர்பார்க்குறது நல்லது உலகத்தில் எவ்வளவோ இருக்குது. ஸோ நிறைய காசு கொடுத்து வாங்குறதுக்கு நிறைய ஒரு மாம்பழம் நிறைய காசு கொடுத்து வாங்குறோம்னா, ஒரு நல்ல கடையில் ஒரு பெரிய கடையில் 100 ரூபாய்க்கு ஒரு பெரிய மாம்பழம் வாங்குறோம். ஸோ அந்த கடை ஃபேமஸான கடை. ஸோ நல்ல என்ன கடை, ஒரு நல்ல கடைன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அதே ஒரு லோக்கல் கடையில் பார்த்தீங்கன்னா 100 ரூபா மாம்பழம், அதை விட பெருசாக நல்ல சிறப்பாக வர லெவலாக மறந்தடிக்காத நல்ல நீட்டான பழமும் இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் நான் 2500 ரூபாய்க்கு வாங்கின இதை விட, ஸோ 800 ரூபாய்க்கு எவ்வளோ ஃபியூச்சர்ஸ் இருக்குது. ஸோ அது உலகத்தில் எவ்வளோ இருக்குது, நம்ம நல்லதை மட்டும் பார்க்கணும். ரேட்டை மட்டும் பார்த்துட்டு, ஸோ ரேட் நல்லா கூடவே இருக்கு, ஸோ அது அப்போ நல்லா இருக்கும். ஸோ ரேட் நம்ம கூட இருக்கிறபடியாக, ஸோ அது பெஸ்ட்டு குவாலிட்டி நல்லா இருக்கணும் தான். ஆனால் 850 ரூபாய்க்கு 2500 ரூபாய்க்கு டிஃப்ரெண்ட்டை பார்த்தீங்கன்னா, ஸோ 850 ரூபா தான் பெஸ்ட்டு நான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். ஸோ 850 ரூபாய்க்கு இந்த ட்ரைபேட் தான் ரொம்ப பெஸ்ட்டு.
ஓகே. ஸோ இந்த ட்ரைபேட் கொண்டு வேணும்னா நீங்கள் டதாஸ் ஆப்பில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள், இந்த இருக்குது. ஸோ இன்னொரு பிறகு நீங்களும் யூடியூபர்ஸாக இருந்தீங்கன்னா, ஸோ நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிற ஆளாக இருந்தால் கூட இது உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாகும். ஸோ பாருங்கள் நல்லா யூஸ்ஃபுல்லாகும் உங்களுக்கு. ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் வேணுங்க, வரணும் 850 ரூபா தான். ஸோ 850 ரூபா உங்களுக்கு இருக்கும், இல்லாட்டி காசு சேர்த்து வாங்கிக்கோங்க. ஸோ நாம 850 ரூபாயும் ஒரு காசு தான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் நான் 2500 ரூபா வாங்கும்போது 850 ரூபா ஒரு கம்மி ப்ரைஸ் தாங்க. ஸோ அது கம்மி ப்ரைஸுக்கு கம்மி ப்ரைஸ் சொல்கிற விட அது கம்மி ப்ரைஸுக்கு ரொம்ப ஒர்த்தான ஒரு பொருளாக இருக்குல்ல. ஸோ அதனால தான் எனக்கு ரொம்ப இதாக இருக்குது. ஸோ இதை நீங்கள் சர்ச் பண்ணி வாங்கிக்கோங்க, இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஃபோட்டோஸ்க்கு, உங்களோட யூடியூப் சேனல் வீடியோவுக்கு. இல்லை நீங்கள் ஒரு வீடியோ எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, சூப்பராக வச்சு எடுத்துக்கலாம். ஸோ கண்டிப்பாக பண்ணுங்க. ஸோ அந்த வீடியோ எவ்வளோ தான், ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பக்கத்துக்கு பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணி ஆல்ரெடி செட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துக்கு பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணி நாங்கள் போனீங்கன்னு வச்சுக்கோங்க, நான் போகிற வீடியோ உங்களுக்கு வராது. நான் வீடியோ போட்டேனா போடாதான் ஒன்றுமே தெரியாமல் இருக்கும் உங்களுக்கு. ஸோ ஜோசிப் என்னெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ அதுக்கப்புறம் போடுறான் இல்லை எனக்கு போய் அப்போ தான் பார்த்தீங்கன்னா அதுக்கு கடை கடவுளை எவ்வளோ வீடியோ போட்டிருக்கான்னு தோணும். ஸோ பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா வீடியோஸ் எல்லாம் நிறைய வந்துகிட்டு இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா நான் நிறைய நான் வெளியால் போகணும் வெளியால் போகணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன், பட் இன்னும் வெளியால் போகலை. பார்த்தீங்கன்னா சில பல மணி பிரச்சனை. ஸோ வெளியால் போனால் கொஞ்சம் சாப்பாடு கடைக்கெல்லாம் போய் வீடியோ எடுக்கணும்னு பார்க்குறேன். ஸோ கொஞ்சம் காசு பிரச்சனை. மற்றது கோயிலுக்கு நான் போகணும், பட் நிறைய கோயில் நம்ம 2-3 கோயில் எடுத்துட்டோம், எனக்கு தெரிஞ்ச 2-3 கோயில் எடுத்துட்டேன். பார்த்தீங்கன்னா வேறு கோயிலுக்கெலாம் போகணும், பட் திங்க் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு கத்தி படத்தில் வர விஜய் மாதிரி ஒரு திங்க் பண்ணணும். ஸோ மேப்போடு திங்க் பண்ணிவிட்டு தான் நம்ம களத்தில் இறங்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக நான் வெளியால் இறங்கி வீடியோ வரும். சரி, யோசிக்காங்க, நான் நல்ல வீடியோவில் உங்களுக்கு தருவேன். யோசிக்காமல் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ஃபாலோ பண்ணி மேலும் மேலும் உங்களுக்கு ஆதரவாக தருவேன்னு சொல்லிக்கிட்டு இந்த வீடியோ இதோட முடிக்கிறேன். நாளைக்கு இன்னொரு சூப்பரான வீடியோவில், நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோ இருக்கும் இருக்குது. ஸோ நல்ல சூப்பரான வீடியோவில் நாளைக்கு மீண்டும் உங்களை சந்திக்கலாம். ஓகே, பாய். Thank you.